சார், நான் இப்போ ஆல்ரெடி வந்து டிப்ரெஷனுக்கு வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் சார். இப்போ ஒரு 2-3 மந்த்ஸா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன். பட் ஆல்ரெடி நான் இப்போ போயிட்டு இருக்கிறத வச்சே அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, இப்போ நான் நார்மலா இப்போ பேசுறது கூட நீ வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க, உனக்கு வந்து டிப்ரெஷன் வந்துருச்சு, ஸ்ட்ரெஸ்னாலதான் வந்து எங்க மேல கோவப்படுற. இப்போ அவங்க டிப்ரெஷனுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்க ஒரு ஆள்கிட்ட, ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிதானே சொல்லணும். அவங்க எது பண்ணாலும் நீ டிப்ரெஷனால தான் பண்ணுற அப்படின்னு ஏன் அதை ஆட் ஆன் பண்ணுறீங்க? இல்லை சார், அப்படி இல்லை. ரீசன்ட் டைம்ஸ் அவங்க பயங்கர சேஞ்சஸ் தெரியுது அவங்ககிட்ட. அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு மூணு திங் இல்லை, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை, அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க, அவங்க பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. அவங்க ரீசன்ட் டைம்ஸில் அவங்க ஒர்க்லேயே அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல, அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போனது காரணம். பிகாஸ் நாங்கள் நல்லா என்ஜாயாக தான் இருக்கோம், நல்லா சந்தோஷமாக இருக்கோம், வி ஹாவ் எ கிட், ஸோ டெய்லி வீக்லி அவுட்டிங் போகிறோம், அவங்க வீட்டுக்கு போகிறோம், எல்லாமே நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, ஜீரோ ப்ராப்ளம்ஸ் சார். எங்களுக்கு அவரே நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா, நான் ஒரு 4 இயர்ஸாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன் சார். இவரோட ஒர்க்குக்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ப்ரொமோஷன் இவருக்கு கிடைச்சதுன்னு சொல்லி வேறு ஊருக்கு வந்துட்டோம். இப்போது அங்கே வந்ததுலேருந்து நான் இப்போ வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுறேன். என்னால் எங்கள் பில்டிங் மட்டும் தனியாக தான் இருக்கும், எனக்கு பக்கத்தில் வீடு எதுவுமே கிடையாது, என்னால் ஒரு பர்சனை மீட் பண்ணிக்க கூட முடியாது. எனக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்னால் அதை பேலன்ஸ் பண்ணவே முடியல. வீட்டில் அம்மா அப்பா இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மாமனார் மாமியார் எல்லாருமே இருந்துட்டு என் கூட நான் பேசுகிறத கேட்குறது கூட ஆள் இல்லை.